அப்டேட் நியூஸ் தெரிஞ்சு கொள்ள விஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஹலோ வியூவர்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மார்ச் மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத பற்றி பார்த்து கொண்டு இருக்கின்றோங்க அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ராசி மகரம் ராசிக்காரர்கள் மகரம் ராசிக்காரர்களுக்கு இந்த மார்ச் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் இந்த மாதிரியான பலன்கள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பலன்கள் அப்படின்றது உங்களுக்கு அறுபத்தி மூன்று வருடங்களுக்கு பிறகு இப்படிப்பட்ட கிரகங்களால் உங்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்று ஜோதிடத்தில் கணிக்கப்பட்டிருக்குங்க எனவே மார்ச் மாதத்தில் உங்களுக்கான பலன்களை தெரிந்து கொள்ள வீடியோ முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது மகரம் ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத தெரிந்து கொள்ளலாங்க இந்த மாதம் நீங்கள் பல மாற்றங்களை காணும் மாதமாக இருக்குங்க உங்களிடம் ஆற்றல் நிறைந்திருக்கும் நீங்கள் சிறப்பாக பணியாற்றுவீங்க விஷயங்கள் யாவும் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க உங்கள் அர்ப்பணிப்பு மற்றும் ஈடுபாடு உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும் நீங்கள் குடும்பம் காதல் பணம் போன்ற எல்லா விஷயங்களிலுமே வெற்றி காண்பீங்க உங்கள் உடன் பிறந்தவர்கள் இந்த மாதம் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க தன்னம்பிக்கை ஒன்றே வெற்றிக்கான தாரக மந்திரமாக கொள்ள வேண்டும் மாணவர்கள் இந்த மாதம் சிறப்பாக கல்வி பயில்வாங்க ஆசிரியர் மற்றும் பெற்றோரின் வழிகாட்டுதல்களை மாணவர்கள் பின்பற்ற வேண்டுங்க தற்போது உங்களுடைய காதல் மற்றும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனதில் சில குழப்பங்கள் வந்து போகுங்க உங்கள் அன்பையும் பாசத்தையும் எவ்வாறு வெளிக்காட்டுவது என்பதில் ஒரு குழப்பமான நிலை இருக்கும் உங்கள் வாழ்க்கை துணையை நீங்கள் புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் விட்டு கொடுப்பதும் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டுங்க எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் பேசி தீர்த்து கொள்வது என்பது மிகச்சிறந்த உங்களுக்கு நன்மையை தரும் எனவே விட்டு கொடுத்து நிதானமாக செயல்படுங்க தேவையில்லாமல் வார்த்தைகளை விடாதீங்க மேலும் உங்களுக்கு நல்லதே நடக்க உங்களுக்கு சுக்கிரன் பூஜை அறிவுறுத்தப்படுது நிதி நிலைமையை பொறுத்தவரைக்கும் நிதிநிலையில் நிதி ஏற்ற தாழ்வுகள் உங்களுக்கு பதட்டத்தை அளிக்குங்க லாபம் சற்று குறைவாக இருக்கும் இது உங்களுக்கு ஏமாற்றத்தை அளித்தாலும் இது நிரந்தரமானதல்ல என்பது உங்களுக்கு சற்று ஆறுதலான விஷயமாக இருக்குங்க நீங்கள் தேவைக்கு மட்டும் செலவுகளை மேற்கொள்வீங்க ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பது நல்லதுங்க தேவையில்லாத விஷயங்களுக்கு நீங்கள் செலவு செய்யாதீங்க மேலும் உங்களுடைய நிதி நிலைமை மேம்பட அங்காரகன் பூஜை உங்களுக்கு அறிவுறுத்தப்படுகின்றதுங்க இவ்வாறாக உங்களுக்கு நிதி நிலைமையில் சில ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் உங்களுக்கு கூடிய விரைவில் நன்மையும் நடக்கும் மேலும் நீங்கள் பணியிடத்தில் படைப்பாற்றல் மிளரும் வகையில் செயல்படுவீங்க அதாவது உங்கள் சக பணியாளர்கள் மற்றும் மேல் அதிகாரிகளுடைய நன்மதிப்பை பெறுவீங்க புது வேலை தேடுபவர்களுக்கு தங்கள் சொந்த ஊரில் வேலை கிடைக்கப் பெறுவாங்க பணியிடத்தில் மகிழ்ச்சியான செய்தி ஒன்று உங்களுக்கு கிடைக்குங்க ஆனால் அது கிடைப்பதில் சற்று தாமதம் இருக்கும் எனவே நீங்கள் பொறுமை காக்க வேண்டும் எனவே உங்களுக்கு வேலை செய்யும் இடத்துல மிகவும் நன்மை அளிக்கும் விதமாகவே இருக்குங்க உங்களுக்கான பதவி உயர்வும் கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்கின்றது நீங்கள் உங்கள் திறமையை நன்கு பயன்படுத்தி செயலாற்றினால் கூட்டு தொழில் இந்த மாதம் சிறப்பாக இருக்குங்க புதிய தொழில் கூட்டாளிகள் கிடைக்க பெறுவாங்க மேலும் நீங்கள் அவர்களிடம் கடுமையாக நடந்து கொள்ளாமல் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் எனவே கவனமாக இருங்க வெளிநாட்டு தொழில் மேற்கொண்டிருப்பவர்கள் கவனமாக கையாள வேண்டுங்க அதாவது அவர்களிடம் நிதானமாக பேசுங்க எந்த ஒரு வாக்குவாதத்திலையும் ஈடுபடாதீங்க மேலும் தொழில் வல்லுநர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய தொழில் வாய்ப்பு ஒன்று உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்குங்க அதை திறமையுடனும் முடித்து கொடுப்பதில் சிறிது பதட்டநிலை இருக்கும் நீங்கள் தொழில் புரியும் இடத்தில் போட்டி நிலவுங்க எனவே உங்கள் தொழிலில் பிரகாசிக்க நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும் போட்டி இருக்கலாம் பொறாமை மற்றும் பழிவாங்குவது போன்ற செயல்களில் நீங்கள் ஈடுபடுவது கூடாதுங்க எனவே போட்டி போட்டு நீங்கள் உழைத்தால் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க மேலும் உங்களுடைய வேலை மற்றும் தொழிலில் மேம்பட சனி பூஜை உங்களுக்கு ஜோதிடத்தில் அறிவுறுத்தப்படுகின்றது உங்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் நீங்கள் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டுங்க மருத்துவ சிகிச்சை எதுவும் மேற்கொள்ள வேண்டிய நிலை இருக்காது என்றாலும் நீங்கள் அலட்சியமாக இருந்துவிடக்கூடாதுங்க அதிக பணிகள் காரணமாக தலைவலி வருவதற்கும் வாய்ப்புள்ளது முறையான உணவு மற்றும் உடற்பயிற்சி உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் தொடர்ந்து தக்க வைத்து கொள்ள முடியும் எனவே ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருங்க உங்களுடைய ஆரோக்கியம் மேம்பட குரு பூஜை உங்களுக்கு அறிவுறுத்தப்படுகின்றது மாணவர்களுக்கு இது மிகச்சிறந்த மாதமாக இருக்குங்க அவர்களின் கனவுகளும் லட்சியங்களும் நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இருக்கும் பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களின் வழிகாட்டுதல்கள் கிடைக்குங்க போட்டி தேர்வுகளை சிறப்பாக எழுதி முடிப்பாங்க மாணவர்கள் தாங்கள் விரும்பும் பள்ளி அல்லது கல்லூரிகளில் இடம் கிடைக்க பெறுவார்கள் மாணவர்கள் சுதந்திரமாக செயல்பட விரும்புவாங்க அடுத்ததாக கல்லூரி முடிக்கும் மாணவர்கள் சிறந்த வேலை வாய்ப்பினை பெறுவீங்க உங்களுடைய மேலும் கல்வியில் மேன்மை பெற அங்காரகன் பூஜை அறிவுறுத்தப்படுகின்றதுங்க உங்களுக்கு கல்வியில் சிறந்த பலன்களே கிடைக்கும் நீங்கள் உங்கள் வார்த்தைக்கு மற்றவர்கள் மதிப்பளிக்கக்கூடிய மகரம் ராசிக்காரர்கள் இந்த மாதம் எடுத்த முயற்சிகள் கொடுங்க வரவுக்கேற்ற செலவு ஏற்படும் எதையும் சாதிக்கும் திறமையும் சாமர்த்தியமும் உண்டாகும் மனோதைரியம் கூடுங்க எந்த ஒரு செயலையும் தைரியமாக செய்வீங்க செய்யாத தவறுக்கு மற்றவர்களால் குற்றம் சாட்டப்படலாம் எனவே கவனமாகவும் இருங்க கண் நோய் பித்தம் வாதம் சம்பந்தப்பட்ட நோய் ஏற்பட்டு நீங்கும் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு இருக்குங்க திடீர் கோபமும் உண்டாகலாம் குடும்ப செலவுகள் கூடும் கணவன் மனைவிக்கிடையே திடீர் பூசல்கள் ஏற்பட்டு சரியாகுங்க அதாவது சின்ன சின்ன சண்டைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கின்றது மேலும் குடும்பம் பற்றிய கவலைகள் உண்டாகும் உறவினர்கள் நண்பர்களிடம் பேசும் நிதானமாக பேசுவது நன்மை தருங்க எனவே உறவுகளிடம் நிதானமாக இருங்க மேலும் நெருப்பு ஆயுதங்களை பயன்படுத்தும்பொழுது மிகவும் எச்சரிக்கை தேவைங்க பிள்ளைகள் தங்களை அனுசரித்து செல்வார்கள் மேலும் தொழில் வியாபாரம் மூலம் உங்களுக்கு லாபம் அதிகம் வரும் வாக்கு வன்மையால் தொழில் வியாபாரம் சிறப்பாக நடைபெறுங்க புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க பழைய பாக்கிகள் வசூலாகுங்க உங்களுக்கான கடன் வசதி கிடைக்கும் மேலும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறமையாக செயல்பட்டு பாராட்டும் பெறுவாங்க சக ஊழியர்களின் ஆதரவு இருக்குங்க மேலிடத்தின் கனிவான பார்வை விழும் பெண்களுக்கு புதிய தொடர்புகள் மூலம் லாபம் உண்டாக்குங்க மனம் மகிழும்படியான நிகழ்ச்சிகள் நடக்கும் மாணவர்களுக்கு திறமையாக செயல்பட்டு கல்வியில் முன்னேற்றம் காண்பார்கள் கூடுதல் நேரம் படிக்க வேண்டி மேலும் மேல் படிப்புக்கு திட்டமிடுவீங்க கலைத்துறையினருக்கு எதிர்பார்த்தபடி வரவுகள் இருக்குங்க வெளிநாடு செல்வதற்கு உங்களுக்கான வாய்ப்புகள் வந்து சேரும் மருத்துவ செலவுகள் குறையும் அரசியல் துறையினருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கை கொடுக்கும் எந்த கொள்முதலையும் தயக்கமின்றி செய்யலாங்க வியாபாரம் பெருகும் போட்டியாளர்கள் விலகிச் செல்வாங்க எனவே உங்களுக்கு நன்மை நடக்கும் விதமாகவே இருக்குங்க மேலும் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்குண்டான பலன்களையும் தெரிந்து கொள்ளலாம் முதலாவதாக உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் உத்திரம் நட்சத்திரம் இரண்டு மூன்று மற்றும் நான்காம் பாதங்கள் இந்த மாதம் எதிர்பார்த்த லாபம் கிடைக்க பெறுவீங்க கடன் பிரச்சனை உங்களுக்கு தெருங்க குடும்பத்திற்கு தேவையான பொருட்கள் வாங்குவதன் மூலம் செலவு உண்டாகும் சகோதரர்கள் மூலம் உதவி கிடைக்குங்க உறவினர்கள் வருகை இருக்கும் அதே நேரத்தில் அவர்களுடன் வாக்குவாதம் செய்வதை தவிர்ப்பது நல்லது எனவே அவர்களிடம் பொறுமையாக இருக்க வேண்டுங்க அடுத்ததாக திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் இந்த மாதம் கணவன் மனைவிக்கிடையே மண் விட்டு பேசுவதன் மூலம் கருத்து வேற்றுமை வருவதை தவிர்க்கலாங்க பிள்ளைகளின் விருப்பங்களை அனுசரணையாக நடந்து கொள்வது நன்மை தருங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எந்த ஒரு வேலையையும் செய்து முடிப்பதில் வேகம் காட்டுவார்கள் சக ஊழியர்களின் மூலம் உங்களுக்கு உதவிகள் கிடைக்குங்க எனவே திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு பலவிதமான நன்மைகள் கிடைக்கும் அடுத்ததாக அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் உங்களுக்கு இந்த மாதம் எதிர்பார்த்த பண வரவுகள் வந்து சேருங்க வியாபாரிகள் சிலர் வெளிநாட்டில் கிளைகள் தொடங்குவாங்க குலதெய்வத்தை வணங்குவதில் ஏற்பட்ட தடை தாமதங்கள் விலகும் கலைத்துறையினருக்கு முன்னேற்றம் ஏற்படுங்க உத்தியோகஸ்தர்களுக்கு மதிப்பு உயரும் எனவே அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மை தரும் விதமாகவே இருக்கும் என்றே சொல்லலாங்க மேலும் உங்களுக்கு நல்லதே நடக்க உங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமையில் ஆஞ்சநேயரை வழிபடுவது கஷ்டங்களை போக்கும் மனதில் தைரியம் உண்டாக்குங்க உங்களுக்கான அதிர்ஷ்ட கிழமை ஞாயிறு மற்றும் சனிக்கிழமை சந்திராஷ்டம தினங்கள் இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழு ஆகும் இந்த தினங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட தினங்கள் பத்தொன்பது மற்றும் இருபது ஆகும் எனவே மகரம் ராசிக்காரர்களுக்கு இந்த மார்ச் மாதம் முப்பத்தோரு நாட்களில் இந்த நாட்கள் சுப நாட்கள் மற்றும் அசுப நாட்கள் என்பதையும் தெரிந்து கொள்ளலாங்க உங்களுக்கான சுப நாட்கள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று பதினாறு பத்தொன்பது இருபது இருபத்தி இரண்டு இருபத்தி ஒன்று முப்பது முப்பத்தி ஒன்று ஆகிய தேதிகள் உங்களுக்கு சுப நாட்களாக இருக்கின்றதுங்க இந்த நாட்களில் நீங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் எதிலையுமே உங்களுக்கு நன்மையே நடக்குங்க மேலும் உங்களுக்கான அசுப நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினான்கு பதினைந்து பதினேழு பதினெட்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பது ஆகிய தேதிகள் உங்களுக்கு அசுப நாட்கள் என்று ஜோதிடத்தில் கணிக்கப்பட்டிருக்குங்க எனவே இந்த மாதத்தில் இந்த நாட்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது நிதானமாக செல்லுங்கள் யாரிடமும் பேசும் முன்பு ஒரு முறைக்கிருமுறை நன்றாக யோசித்து நிதானமாக பேசுங்க எனவே மகரம் ராசிக்காரர்களுக்கு அனைத்து வகையிலும் நன்மை நடக்கக்கூடிய வகையிலே இருக்கின்றதுங்க சில விஷயங்களில் மட்டும் கவனமாக இருக்க வேண்டும் எனவே இன்றைக்கு நாம் அறுபத்தி மூன்று வருடங்களுக்கு பிறகு மகரம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் இந்த முப்பத்தி ஒரு நாட்களும் இப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றி பார்த்தோங்க மேலும் இந்த தகவல்களை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ